அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹ். என் உள்ளங்களில் குடிவாழும் அன்பான சமூக மக்களே, பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக், எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக். நாம் காலை கண்முழித்த முதல் இரவு கண்மூடும் வரை நாம் பயன்படுத்தும் அனைத்து பொருட்களிலுமே பிளாஸ்டிக். நாம் வாழும் இந்திய நாடே பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதில் மூன்றாம் இடத்தை பிடித்திருக்கிறது. வெறுமனவே நாம் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்த கடலில் இருக்கும் பிளாஸ்டிக்களின் குப்பைகளின் எண்ணிக்கை மட்டுமே 52 பில்லியன் என்று ஆய்வுகள் சொல்கிறது. நாம் ஆரோக்கியமாக உயிர் வாழ 40% சுவாச காற்றுகளை கொடுக்கும் கடல்களை நாம் இப்படி பிளாஸ்டிக் குப்பைகளால் மாசுபடுத்தினால் நம் வாழ்நாள் நிலைமை என்னாகும் என்பதை சிந்திக்க வேண்டும். எனக்கென நாம் எல்லா விஷயத்திலும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்திவிட்டு ஒன்று அதை கடலில் தூக்கி எறிகிறோம் அல்லது அதை எரித்து விடுகிறோம். அப்படி கடலில் தூக்கி எறிவதால் என்னாகும்? கடல் வாழும் உயிரினங்களுக்கு நோய் ஏற்படுவதின் காரணமாக அந்த கடல் உயிரினங்கள் எல்லாம் அழிந்து போகும் என்று அறிவியல் ஆய்வு கூறுகிறது. வாழ்க்கை என்பது வாழ்வது மட்டுமல்ல, வாழ்விப்பதும் வாழ்க்கையே. எனவே நாம் வாழ்வதோடு கடல் உயிரினங்களை நாம் அழிக்காமல் இருக்க வேண்டும் என்பதையே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் நாம் அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதினால் என்னாகும்? கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் குளோரைட் போன்ற நச்சு வாயுகள் ஏற்பட்டு அதை நாம் சுவாசிப்பதன் மூலமாக நாம் உடல் ஆரோக்கியம் சீர்கெட்டு போகிறது. சரி, அப்படி நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்காமல் புதைத்து விடலாமே என்று சொன்னால் அந்த குப்பைகள் 400 ஆண்டுகளாகுமா மண்ணோடு மண்ணாக மக்கி போவதற்கு? இவ்வாறு நாம் அந்த பிளாஸ்டிக் குப்பைகளை மண்ணுக்கு கீழாக புதைப்பதன் காரணமாக மழை நீர்களெல்லாம் மண்ணுக்கு கீழ் சென்று நாம் பிற்காலத்திற்கு உதவும் நீராக மாறுவதற்கு ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மரம் வளர்ப்போம் என்று மட்டுமே நாம் சொல்கிறோமே தவிர அதற்குண்டான செயல்களை நாம் செய்வதே கிடையாது. இவ்வாறு நாம் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி விட்டு அதை மண்ணுக்கு கீழாக போடுவதின் காரணமாக அந்த மரம் வளர்வதற்கு தேவையான ஊட்டச்சத்து, நீர் போன்றவைகளை எடுத்து செல்லும் வேர்களுக்கு இடையூறாக இருந்து அந்த வேர்கள் அழிந்து போகிறது. ஓ முட்டாள் மனிதனே, சுட சுட சாப்பாடு, சாம்பார், சூப் போன்றவைகளை பிளாஸ்டிக் பொருட்கள் மூலியமாக எடுத்து செல்கிறாயே, அதை நீ உண்ணும் பொழுது உன் வயிற்றுக்குள் உணவோடு சேர்ந்து ரசாயனமும் கடந்து விடுகிறது என்பதை மறந்து விடாதே. மலை போல் நாம் குவித்து வைக்கும் இந்த பிளாஸ்டிக்களின் குப்பைகள் அணுக்களை விட மிகவும் கொடுமையானது என்று சொல்கிறார்கள் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள். எனவே பிளாஸ்டிக் பயன்பாடுகளை குறைப்போம். இது காலம் கடந்த எச்சரிக்கை என்றாலும் 100 வருடம் சணல் பைகளை பயன்படுத்தி வந்த முன்னோர்கள் சமூகம் நாம். எனவே துணிப்பைகள், பழைய துணிகளால் தைக்கப்பட்ட பைகள் மற்றும் விழாக்களில் கொடுக்கப்படும் மஞ்சள் பைகள் போன்றவைகளை பயன்படுத்துவோம். எனவே தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் பறந்து விரிந்திருக்கும் சென்னை பிலாலியா அரபு கல்லூரியின் 30 கிளைகளில் ஒன்றான விக்கிரவாண்டி கிளையின் சார்பாக அந்த மாணவர்களின் நலம் கருதி இந்த காணொளியை பதிவு செய்கிறோம். எனவே பிளாஸ்டிக்கை அழிப்போம், இல்லை என்றால் அது உன்னை அழித்துவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.